கர்த்தர் நல்லவர். ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் யாவரையும், இங்கே கூடியிருக்கிற யாவரையும், ஆன்லைனில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? உங்களையும் சேர்த்து தான் கை உயர்த்தி காட்டுங்க. ஆமென், பிரைஸ் தி லார்ட். ரைட், இப்படிலாம் கேட்பதன் மூலமாக நான் உங்ககிட்ட பேசுறது கரெக்டா உங்களுக்கு கேட்குதான் தெரிஞ்சுக்கிறேன். அவ்வளவுதான். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். ஆமென். ரைட், இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடைய பேச உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக நாம் திரும்ப போகிறோம். தேவன் நம்மோடைய தீர்க்க தரிசனமாய் இடைப்படுவார். பிரைஸ் தி லார்ட். ஆமென். எத்தனை பேர் விரும்புறீங்க அவர் கற்றுக் கொடுக்கணும், அவர் எனக்கு கற்றுக் கொடுக்கணும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ரைட், ஓகே. மத்தேயு சுவிசேஷம் 17 அதிலே 7 மற்றும் 8 வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்பொழுது இயேசு வந்து அவர்களை தொட்டு, எழுந்திருங்கள், பயப்படாதேயுங்கள் என்றார். அவர்கள் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்க்கையில் இயேசுவை தவிர வேறு ஒருவரையும் காணவில்லை. அப்பொழுது இயேசு வந்து அவர்களை தொட்டார். அவர்களை தொட்டு என்ன பண்ணாரா? எழுந்திருங்கள், பயப்படாதீங்கள் என்றார். அவர்கள் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்க்கை, கண்களை திறந்து பார்த்தார்கள் போடல, என்ன போட்டிருக்கு? கண்களை ஏறெடுத்து பார்த்தார். ஒரே ஒரு தொடுதல், அது அவர்களுடைய பார்வையில் ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்துகிறது. கண்ணை திறந்து பார்க்கறதுக்கும் ஏறெடுத்து பார்க்கறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஆபிரகாம் அங்கே அந்த மலையின் மேல், மோரியா மலையின் மேல் தன்னுடைய குமாரனை பலி செலுத்த அழைத்துக் கொண்டு வந்தபோது அவனுடைய கீழ்ப்படிதல் நிறைவான நிமிஷத்திலே கர்த்தர் அவனோட பேசினான். கர்த்தர் அவனோட பேசி முடித்த பிறகு வேதம் சொல்கிறது, ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து, ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து புதரிலே சிக்கியிருக்கிற ஒரு ஆட்டை கண்டான். தேவை என்ன? ஒரு ஆடுதான் இல்லையா? அந்த தேவைய அவன் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது, பிரைஸ் தி லார்ட், பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, உங்க பார்வை மாறப்போகுது, உங்க பார்வை மாறப்போகுது. மறைவா இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரிய போகுது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆடு எப்படி கத்தும்? மேன் கத்துமா? மாடு அம்மான் கத்துமா? ஆடு வந்து மேன் கத்துமா? அது மேன் கத்துச்சோ மோன் கத்துச்சோ நமக்கு தெரியாது. ஆனா அந்த கத்திட்டு இருந்த ஆடு அங்கதான் கத்திக்கிட்டு இருக்கு. சிக்கி இருக்கிற ஆடு கத்திக்கிட்டே இருந்திருக்கும். ஆனா அது ஆபிரகாமின் செவிகளில் விழவில்லை. ஆனா என்னைக்கு கண்ணை ஏறெடுத்து பார்த்தானோ அன்னைக்குதான் காதும் திறந்துச்சு. ஹல்லேலூயா. அப்பதான் அவனுக்கு மேன்ற சத்தமே கேட்டுச்சு. அப்போ ஏறெடுத்து பார்க்கும் பார்வையில் உனக்கு தேவையான அனைத்தும் இருக்கிறது. எங்க இருக்கு? ஆபிரகாமே, உன் கண்களை ஏறெடுத்து பார், உனக்கு தேவையான ஆடு மோரியா மலையிலே மெல்ல ஏறி வருகிறது அப்படின்னு இல்ல. இட் வாஸ் தேர். உங்களுக்கு தேவையானது உங்க பக்கத்துலதான் இருக்கு. அதை நம்புறீங்களா? உங்களுக்கு தேவையானது உங்க பக்கத்துலதான் இருக்கு. கண்களை ஏறெடுத்து பார்த்தா தெரியும். அவ்வளவு நேரம் அழுது ஆகாருக்கு தெரியல அங்கே ஒரு கிணறு இருக்குன்னு. உனக்கு என்ன தேவையோ அதை தேவன் உனக்கு அருகிலேயே வைத்திருக்கிறார். ஆனால் உன் கண்களை நீ ஏறெடுத்து பார்க்கும் பொழுது அது உனக்கு தெரிய வருகிறது. இந்த இரவிலே ஆண்டவர் ஒரே ஒரு தொடுதல், இன்னைக்கு காலை ஆராதனையில எனக்கு ஒரு சின்ன ஒரு வெளிப்பாடு கொடுத்தாரு. அதவே ஒரு பிரசங்கமா டெவலப் பண்ணி இன்னைக்கு உங்ககிட்ட நான் கொண்டு பிரசங்கம் பண்றேன். ஒரே ஒரு தொடுதல். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். முதல் வசனத்தை வாசிங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். முதல் வசனத்தை வாசிங்க,
பதினேழு மத்தேயு பதினேழாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம். ஆறு நாளைக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் அவனுடைய சகோதரனாகிய யோவானையும் கூட்டிக் கொண்டு தனித்திருக்கும்படி. ஆறு நாளைக்கு பின்பு, ஆறு நாளைக்கு. சோ இட்ஸ் எ ப்ராசஸ். இங்க அவர் தொட்டாருன்னு இருக்கு வாச வசனத்துல. இயேசு அவர்களை, அப்பொழுது இயேசு வந்து அவர்களை தொட்டு. It was a very specific touch. தொட்டு எழுந்திருங்கள், பயப்படாதேயுங்கள் என்றார். இவ்வளவு பெரிய அற்புதமான காட்சி ஆயிருக்கு. ஆனா இவங்க யாருமே எக்ஸைட்டடா இல்ல. எல்லாரும் எப்படிதான் இருந்திருக்காங்க? பயந்து. மோசே ஒரு புறத்திலே, எலியா ஒரு புறத்திலே, இயேசு மறுபுறத்திலே, என்ன எக்ஸைட்டடா இருந்திருக்கணும். ஆனா எப்படி இருந்திருக்காங்களாம்? பயந்து. கீழே விழுந்திருப்பான் போல இருக்கு. அதனாலதான் வந்து என்ன பண்றாரு? எழுந்திருங்கள், பயப்படாதீங்கள். அவர்கள் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்க்க இயேசுவை தவிர வேறொருவரையும் காணவில்லை. மோசே எவ்வளவு முக்கியமான ஆளு, எலியா எவ்வளவு முக்கியமான ஆளு இல்லையா? மோசேய தேவனே என்ன பண்ணாரு? அடக்கம் பண்ணார். அடக்கம் பண்ண இடம் யாருக்குமே தெரியல. ஒரே புதிரா இருக்கு. எங்கயா அடக்கம் பண்ண? இங்கயா இருக்குமோ? அங்கேயா இருக்குமோ? இந்த பக்கம் எங்கேயாவது இருக்குமோ? எலியா எடுத்துக்கொள்ளப்பட்டார். ஏரியாக்குள்ளே காணோம். எங்கயா, எங்கயா எலியா? எங்க ஏரியாவே கேக்குது. எலியா எங்கப்பா? எலியா எங்க? இன்னைக்கு அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணியாச்சு? இப்ப தத்ரூபமா பார்த்தாச்சு. எக்ஸைட்டடா இருக்க வேணாமா? ஆனா என்ன பண்ணிட்டாங்க? பயந்து கீழே விழுந்து கிடக்காங்க. ஒரே ஒரு தொடுதல். அந்த தொடுதல் அவர்களை வேற ஒரு நிலைமைக்கு எழுப்பினது. அல்லேலூயா. அதனாலதான் பின்னாட்களிலே இவர்கள் தூண்கள் என்று அறியப்படுகிறார்கள். தூண்கள்னா எல்லாத்தையும் சுமக்கக்கூடிய இல்லையா? அப்படிதானே? பாரப்படக்கூடிய, பொறுப்பெடுக்கக்கூடிய, ஒரு கட்டடத்திய நிலை நிறுத்தக்கூடிய. ஆனா என்ன போட்டிருக்கு? ஆறு நாளைக்கு பின்பு. அப்படின்னா என்னன்னா, இட்ஸ் எ கண்டினியூஸ் ப்ராசஸ். ஹி வாஸ் டீச்சிங் தம் சம்திங் அண்ட் திஸ் இஸ் எ கண்டினியூஷன். ஏதோ ஒன்றை அவர் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்துக் கொண்டிருந்தார். அதன் தொடர்ச்சி தான் இது. ஆறு நாளைக்கு முன்பு சட்ட துணியை டெய்லர் இடத்தில் கொடுத்தோம். ஆறு நாளைக்கு பிறகு அதை தச்சு, ஒரு ப்ராசஸ், அதை தச்சு என்ன பண்ணிக்கிறாரு? ரெடி பண்ணி அப்படிதானே போய் கொடுத்துட்டு வாசலி நின்னு அப்படின்னு தர முடியுமா? முடியாது இல்லையா? ஒரு ப்ராசஸ். அப்ப ஆறு நாளைக்கு பின்பு ஒரு தொடுதல். அப்ப இந்த தொடுதலுக்கு முன்பதாக நிகழ்ந்தவைகளை நான் தொகுக்கும்படி விரும்புகிறேன், வரிசைப்படுத்த விரும்புகிறேன். முதலாவது எங்கிருந்து ஆரம்பிச்சிருக்கு? மத்தேயு 14:22. இயேசு ஜனங்களை அனுப்பிவிடுகையில் தம்முடைய சீஷர்கள் படவில் ஏறி தமக்கு முன்னே அக்கறைக்கு போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். துரிதப்படுத்தினார். தொட்டார்ன்றதுக்கு முன்னாடி எங்க ஆரம்பிச்சிருக்கு? துரிதப்படுத்தினார். எல்லாரும் சாப்பிட்டா? சாப்பா இல்ல? சாப்பிட்டா? சாப்பிட்டவங்க பூரா எங்க? வீட்டுக்கு போயிட்டா. நீங்க அக்கறைக்கு போங்கள். உங்களுக்கு ஒரு காரியம் இருக்கு, நான் ஒன்றை கற்றுத்தர விரும்புகிறேன். எனவே நீங்கள் அக்கறைக்கு போங்கள் என்று அவர்களை துரிதப்படுத்தினார். அர்ச்சம் ஆவியினால் நடத்தப்படுதல், ஆவியின் ஏவுதல் அப்படின்றோம்ல, அது ரொம்ப ஸ்ட்ராங்கானா இப்படிதான். துரிதப்படுத்தினார். அர்ச் There was an urge in the spirit. ஒரு ஏவுதல், பலத்த ஏவுதல். சிமியோனுக்கு ஒரு நாள் திடீர்னு ஆவியான சொல்றாரு, ஆலயத்துக்கு போ, ஆலயத்துக்கு போ, ஆலயத்துக்கு போ. ஒருவேளை அவன் சொல்லியிருப்பான், இப்பத்தானே ஆலயத்துல இருந்து வந்தேன், போ ஆலயத்துக்கு. இட் வாஸ் அ அர்ஜ் இன் த ஸ்பிரிட். ஆவியிலே ஒரு ஏவுதல், அழுத்தமான ஏவுதல். வேகமா போறான். அங்க போனா ஆண்டவரா இயேசு கிறிஸ்துவை கண்டான். பிரைஸ் தி லார்ட். அப்ப இங்க துரிதப்படுத்தினார். என்ன துரிதப்படுத்த? எதுக்கு துரிதப்படுத்தினார்னா, உன்னுடைய நடையை நான் விசேஷப்படுத்த விரும்புகிறேன். பேதுருவே,
இது எல்லாத்துலயுமே பேதுருவை தான் கனெக்ட் பண்றோம். இதான் ரொம்ப முக்கியம். பேதுருவே, உன்னை வச்சு நான் ஒரு பெரிய பிளான் வச்சிருக்கேன். அந்த பிளான் சூப்பரா நிறைவேறணும் அப்படின்னா நீ கொஞ்சம் சூப்பர் நேச்சுரலா நடக்கணும். ஹல்லேலூயா, ப்ரைஸ் தி லார்ட். உங்க கை அப்படி உயர்த்தி ஜெயலலிதாவாகிய நான் அந்த மாதிரி, சரியா? உங்க கையை வச்சு சொல்லுங்க, ஆண்டவருக்கு என்னை வைத்து ஒரு திட்டம் இருக்கு, அது நிறைவேற என்னைய ஒப்பு கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. நீங்கள் ஏறெடுத்த இந்த ஜபம் இருக்கு, வார்த்தை சொன்னீங்களே, அத மூலமா பரலோகமே கழி கூர்ந்திருக்கிறது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இட் இஸ் லைக் டேக்கிங் an oath. Taking a pledge. Pledge. Yeah. Praise the Lord. Hallelujah. Amen. Online-ல பாக்குறவங்க ரொம்ப உற்சாகமா mute எடுத்து விட்டுறாதீங்க, mute-லயே இருந்து பாருங்க. Praise the Lord. சரி, என்னை கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளே, அப்ப துரிதப்படுத்தினா சீக்கிரம் போங்க. அவருடைய விருப்பம் ஏதோ ஒருவனுக்கு மாத்திரம் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று இல்லை. அவருடைய விருப்பம் தம்மை எல்லாருக்கும் வெளிப்படுத்த விரும்பினார். எல்லாரும் விசுவாசத்திலே வளர வேண்டும் என்று விரும்பினார். எல்லாருடைய நடையையும் விசேஷப்படுத்த விரும்பினார். அவரு யாருக்கெல்லாம் செய்ய முடியும்னா, நமக்கு இந்த சைடுல நமக்கும் என்ன இருக்கணும், ஒரு ஆண்டவரே இயேசுவே, நீங்க தனியா இல்ல, ஆவியானவரையும் கூட்டிக்கிட்டு வந்தாலும் பிதாவையும் சேர்த்து இழுத்துட்டு வந்தா கூட நான் படகு வெட்டி எந்திரிக்கவே மாட்டேன் இருந்தா ஒண்ணுமே செய்ய முடியாது இல்லையா? துரிதப்படுத்தினார். I want to teach you something and you need to learn that very quickly. சீக்கிரமாய் நீ கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது. காரணம், பேதுருவே உன்னை வச்சு அவர் பெரிய திட்டம் வச்சிருக்கேன். சோ துரிதப்படுத்தினார். அதற்கு பிறகு மலையின் மேல் ஏறி அங்க என்ன பண்ணாரா, ஒரு ஜெபம் பண்ணார். அல்லேலூயா. ஆமென். நான் நம்புறேன் அந்த மலைக்கு தான் கடைசியில் அவங்களை என்ன பண்ணாரு, கொண்டு வந்தார். சோ இங்கிருந்து ஆரம்பிக்கிற ஆண்டவரே, இந்த பாடத்திட்டத்தை ஆரம்பிக்கிறேன் இங்கிருந்து, பிதாவே இவங்க எல்லாம் நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த மலையிலேருந்து என்ன பண்ணிட்டாரு, ஜெபம் பண்ணிட்டு அங்கிருந்து புறப்படு. ஃபர்ஸ்ட் லெசன் ஒன் டீச் பண்றேன் நேர. அதுக்குள்ள என்ன ஆகுது அப்படின்னா, கடல்ல நடுக்கடலிலே அவர்கள் இருக்கிறார்கள், எதிர்காற்றா இருந்தபடியினால் அவர்களாலே தேவன் சொன்னதை செய்ய முடியவில்லை, ஆனால் முற்பட்டு கொண்டிருந்தார்கள். அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் சொன்னத நீங்க செய்ய முற்படுகிறீர்கள் என்றாலே தேவன் உங்கள் இடத்திற்கு வந்து விடுவார். அல்லேலூயா. எதிர்காற்று, புயல் காற்று, எங்கேயும் போவே முடியாத சூழ்நிலையில இரவு 4 ஜாமத்தில் இயேசு கடலின் மேல் நடந்து அவர்கள் அருகிலே வந்தார். எல்லாரும் பயந்தார்கள். நான் தான், பயப்படாதிருங்கள் என்று எல்லாருக்கும் சொன்னார். ப்ரைஸ் தி லார்ட். ஆனா கேட்டதுல ஒரே ஒருத்தர் மட்டும் என்ன சொன்னா தெரியுமா, நீரே ஆனால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளை கொடு. ஆண்டவர் நினைச்சிருப்பார், பரவாயில்ல அட்லீஸ்ட் ஒருத்தனாவது கேட்டானே இல்லையா, இல்லைன்னா ரொம்ப அங்க தப்பா இருக்கும்ல, எப்படியாவது வந்து உள்ள ஏறுங்க ஆண்டவரே அப்படின்றத விட ஒருத்த என்ன பண்றான், லார்ட் நான் வந்து உம்மிடத்துல வரட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ப்ரைஸ் தி லார்ட். இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே ஒரு நடை இருக்கிறது. There is a kind of walk which is established above the law of nature. Praise the Lord. பிரசங்கத்துல சில குறிப்புகள் இப்படி சொல்லுவோம். இப்ப நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, ஒரு கல்லை தூக்கி மேல போட்டா அந்த கல் என்ன பண்ணும், கீழே வரும். ஏன், மேல யாரோ நின்னுக்கிட்டு திருப்பிட்டு எறிகிறாங்களா? Law of gravity. அப்படிதானே, law of gravity. புவி ஈர்ப்பு விசை, அதனால ஆட்டோமேட்டிக்கா அது என்ன பண்ணுது, கீழே வந்துடுது. ஆனா அதே நேரத்துல ஒரு பறவை
ஒரு கழுகு, அதை கையில பிடிச்சிருந்து தூக்கி மேல போட்டீங்கன்னு வைங்க, அதுவும் கீழே வருமா? வராது. ஏன்? அது என்ன செய்யும் பாருங்க. அதுக்கு வந்து புவி ஈர்ப்பு இல்லையா? அதுக்கு கிராவிட்டி இல்லையா? அதுக்கும் கிராவிட்டி எல்லாம் இருக்கு. ஆனா அந்த கிராவிட்டியை விட அதிகமான ஒரு ஃபோர்ஸ் அதுக்குள்ள இருக்கு. இட் ஹாஸ் சம்திங் டு ஒர்க் அகெயின்ஸ்ட் த லா ஆஃப் நேச்சர். தட் இஸ் வாட் வி கால்ட் லைஃப். Praise the Lord. Amen. அப்ப ஆண்டவர் என்ன சொல்லித்தர விரும்புகிறாரு? பேதுருவே, உனக்கு மட்டும் இல்ல, உன் படையில இருக்க எல்லாருக்கும் நான் உன்ன ஒண்ணு சொல்லித்தர விரும்புறேன். என்ன அப்படின்னா, என்ன விசுவாசிங்கன்னா, என் வார்த்தையை நம்புனீங்கன்னா, இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே நீங்கள் செயல்படலாம். அல்லேலூயா. Praise the Lord. Amen. எல்லாரையும் மூழ்கடிக்கிற ஒன்று உங்களை மட்டும் என்ன செய்யாது? மூழ்கடிக்காது. அதற்கு உங்கள் மேல் அதிகாரம் இல்லை. அதை விட இப்படி சொல்லலாம், அதற்கு உங்கள் மேல் இருக்கிற அதிகாரத்தை விட உங்களுக்கு அதன் மேல் இருக்கிற அதிகாரம் பெரியது. ஹல்லேலூயா. புரியுதா? இதுதான் சொல்லி கொடுத்தார். உலகத்தில் இருப்பவனிலும் உங்களுக்குள் இருப்பவர் உங்களுக்குள்ள. யூ ஹாவ் அ சிஸ்டம் வித் இன் யூ தட் இஸ் மோர் பவர்ஃபுல், மோர் பவர்ஃபுல் தேன் த சிஸ்டம் தட் இஸ் அவைலபிள் அவுட் சைடு. வெளியே இருக்கிற எல்லாத்தையும் பார்க்கிறோம், உனக்குள்ளே உன்னோட இருந்து செயல்பட்டுகிற தேவன் இருக்கிறாரே, அவர் பெரியவர். Praise the Lord. சோ அப்ப இதுக்கு வந்து துரிதப்படுத்தினார் அப்படின்னு எழுதி வச்சுக்கோங்க. அதான் நம்பர் ஒன் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னது? துரிதப்படுத்தினார். துரிதப்படுத்தினார்னா என்ன அப்படின்னா, இந்த முக்கியமான சத்தியத்தை, எதுக்கெல்லாம் ஓ மேல் அதிகாரம் இருக்கும் நீ நினைக்கிறாயோ அதை விட அதிகமான அதிகாரம் உனக்கு அவைகளின் மேல் இருக்கிறது என்கின்ற சத்தியத்தை நீ துரிதமாய் புரிந்து கொள்ள வேண்டும். எவ்வளவு சீக்கிரமா புரிஞ்சுக்கிறீங்களோ அவ்வளவு சீக்கிரம் உங்க வாழ்க்கையில வெற்றி பெறுவீர்கள். ஹல்லேலூயா. ப்ரைஸ் தி லார்ட். இரண்டாவது சத்தியத்துக்கு வாரம். மத்தேயு 16ல் 15ல் 19. அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாயிருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை, பரலோக ராஜ்யத்தின் திறவுகோள்களை நான் உனக்கு தருவேன், பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்திலே நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்றார். ஆமென். அல்லேலூயா. அப்ப முதலாவது துரிதப்படுத்தினார், இரண்டாவது திறவுகோள்களை தந்தார். அப்படிதானே? முதலாவது துரிதப்படுத்தினார், இரண்டாவது என்னது? திறவுகோள்களை தந்தார். இந்த 13 வசனத்தை பார்த்தீங்கன்னா செசரியால இது நடந்திருக்கு. ஏன் செசரியால நடக்குது அப்படின்னா, எருசலேமில் பெந்தெகோஸ்த் எனும் நாள் வரும்போது ஆவியார் ஊற்றப்படுகிறார் என்று இருக்கிற போதிலும், புறச்சாதியாரின் திருச்சபை என்பது செசரியாவில் தான் என்ன செய்யப்படுது? சாபி. அப்படிதானே இல்லையா? கொர்நேலி வீடு எங்க இருக்கு? அங்கதான் புறச்சாதியாருக்கு என்ன பண்றாரு? ஊற்றப்படுகிறார். அப்போ இஸ்ரவேல் எனும் ஒரு நாடு, அதுக்கு ஒரு ஹெட் குவார்டர்ஸ் மாதிரி வச்சோம்னா ஜெருசலேம். ஆனா ஜென்டைல் வேர்ல்டு அப்படின்னு எடுத்தீங்கன்னா நம்ம தான் மெஜாரிட்டி. அப்படிதானே? பெரிய கூட்டம். அதுக்கு எங்க இருந்து ஊற்றுகிறாருன்னா, செசரியாவில அந்த கொர்நேலி வீட்டுலதான் ஆதியில் நம்மேல் வந்து இறங்கினது போலவே அவர்கள் மேலும் வந்து இறங்கினார். சோ ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பாயிண்ட், அது முக்கியமான இடம். ஆண்டவர் தெரியும் இங்க ரொம்ப முக்கியமான இடம் இது. அப்படி தெரிஞ்சுதான் என்ன பண்றாரு அப்படின்னா, இங்கதான் வந்து புறஜாதியுடைய சபை ஸ்தாபிக்கப்பட போகுதுன்னு தெரிஞ்சுதான் என்ன பண்றாரு? கேட்கிறாரு, என்னை பற்றி உள்ள வெளிப்பாடு, ஜனங்கள் என்ன யாருன்னு சொல்றாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொல்றாங்க. ஆண்டவரே, சிலர் எலியான்றான், சிலர் தீர்க்க தரிசியில ஒருத்தன்றான், இப்படி வரிசையா சொல்லணுன்னே, நீங்கள் என்னை யார் என்று சொல்கிறீர்கள்? முதலாவது அந்த கடலின் மேல் நடந்த அந்த சம்பவத்திலே அவர் என்ன கற்றுக் கொடுத்தார் என்று சொன்னால், எந்த அதிகாரமாக இருந்தாலும்
அந்த அதிகாரத்தை கீழ்ப்படுத்தக்கூடிய அதிகாரம் ஒன்று உனக்குள்ளே இருக்கிறது. Praise the Lord. Anything that tries to subdue you naturally, you have the power to overcome it supernaturally. அதான் முதலாவது. ரெண்டாவது இங்க என்ன சொல்லித்தரார் அப்படின்னா ஒரு வெளிப்பாடு. ஏன் அப்படின்னா சபைக்கு கிறிஸ்துவை குறித்த வெளிப்பாடு அதி முக்கியம். Praise the Lord. Amen. கிறிஸ்து இயேசுவை பற்றிய வெளிப்பாடு உங்களுக்கு எவ்வளவு இருக்குதோ அவ்வளவு மட்டும்தான் வல்லமை உங்களுக்குள்ள இருக்கும். அதனாலதான் அவரை அறிந்து கொள்வது ரொம்ப முக்கியமான காரியமா இருக்கு. அவரை அறிந்து கொள்வதே நித்திய ஜீவன் என்றும் வேதம் சொல்கிறது. சோ கிறிஸ்து யார் என்கின்ற சரியான வெளிப்பாடு சபைக்கு தேவை. பேதுருட்ட கேட்ட உடனே அதையும் பேதுருட்ட தான் கேட்கிறாரு. பேதுரு சொல்றார், நீர் ஜீவனுள்ள என்ன சொல்றாரு, தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. Praise the Lord. அப்ப உடனே சொல்றாரு, மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவே. இன்னொரு விதத்துல சொன்னா, not at the level of revelation that is confined to flesh and blood. மாம்சம் இரத்தம் என்கிற நிலையில் உள்ள வெளிப்பாடுகளில் இருந்து நீ இதை பெறவில்லை, அதற்கு மேலான வெளிப்பாடுகளில் இருந்து நீ பெற்றிருக்கிறாய். அல்லேலூயா. அப்படிதானே, இந்த மாம்சத்துக்கும் இரத்தத்துக்கும் உரிய வெளிப்பாடுகள் நிறைய இருக்கு. என்னெல்லாம் இருக்கு? பாஸ்டர், என் மகளுக்கு எப்போ பாஸ்டர் கல்யாணம் நடக்கும்? பாஸ்டர், என் மகனுக்கு எப்போ பாஸ்டர் வேலை கிடைக்கும்? இல்லையா பாஸ்டர், நாங்க உண்மையா ஒரு வீடெல்லாம் நாங்கள் கட்டுவோமா? வீடெல்லாம் கட்டணும்னு நினைக்கிறோம், வீடெல்லாம் கட்டுவோமா? நீங்க ஜோமனுங்களே. இல்லையா, இதெல்லாம் என்னது? இதெல்லாம் வெளிப்பாடுகள் தான். ஆனா என்ன வெளிப்பாடுகள்? மாம்சத்திற்கும் இரத்தத்திற்கும் உட்பட்ட வெளிப்பாடுகள். ஆனால் கிறிஸ்துவை பற்றின வெளிப்பாடு என்பது இதற்கு மேலான வெளிப்பாடா இருக்கிறது. Praise the Lord. அப்ப நம்ம கேட்கணும், ஆண்டவரே எனக்கு நீங்க கொடுத்திருக்கிற இம்மைக்குரிய வெளிப்பாடுகளை கடந்து நான் மறுமைக்குரிய மகிமைக்குரிய வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்ளும்படிக்கு கிறிஸ்து இயேசுவை குறித்த வெளிப்பாடுகள் எனக்கு தாங்க. ஹல்லேலூயா. Praise the Lord. எல்லாத்துக்குமே ஒரு பேட்டர்ன் இருந்துச்சு, ஒரு பேட்டர்ன். பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் என்னும் முழு குடும்பத்திற்கு காடைகளும் கொடுக்கப்பட்டது, மண்ணாவும் கொடுக்கப்பட்டது. அப்படிதானே, மண்ணாவும் கொடுக்கப்பட்டுச்சு, காடையும் கொடுக்கும். காடை எவ்வளவு நேரம்னாலும் அங்கேதான் என்ன செய்யும், கிடக்கும். அது மனுஷனுக்கு தெரிந்தது. ஆனால் வானத்திலிருந்து வந்த மண்ணா இருக்குதே, அது வெயில் ஏற ஏற உருகி போயிடும். முக்கியப்படுத்துறாரு, நீ எதப்பா முதல்ல எடுக்கணும். அப்ப என்ன சொல்லி கொடுப்பாங்க எல்லாரும்? முதல்ல போய் காடையை போய் வாங்கிட்டு வானா சொல்லுவாங்க? இல்ல, என்ன சொல்லியிருப்பாங்க? என்ன சொல்லிருப்பாங்க? மண்ணாவை போய் சீக்கிரமா எடுத்துக்கோ. அதனாலதான் சொல்றோம், ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்ணிடணும், மண்ணாதான் முக்கியம். அப்படித்தானே, மண்ணாவை எடுத்துக்கொள்ள என்ன செய்யணும், வந்துடணும். காலையிலயும் வேணும், கேரித்த அனுபவம்னாலே காலையிலயும் வேணும், சாயங்காலம் வேணும். அப்படித்தானே, அதனால இங்க இங்க உட்கார்ந்துருக்கு எங்க மக்களுக்காக சொல்றேன். காலையிலையும் நாங்க காலையிலயும் ஆன்லைன் வச்சிருக்கோம், சாயங்காலமும் வச்சிருக்கோம். அல்லேலூயா. Praise the Lord. ஆனா மதுரைக்குள்ள இருக்கிறவங்க எல்லாம் என்ன பண்ணிருந்தோம்? இன்னைக்கு ஒரு காலையில ஒரு விசுவாச குடும்பம் திருநெல்வேலியிலிருந்து வந்திருக்காங்க. திருநெல்வேலியிலிருந்து வந்து, ஆண்டவரே நான் கேட்டேன் எத்தனை மணி கிளம்புனீங்க? ஒன்றும் இல்லை பாஸ்டர், 6:15 போல கிளம்பினோம், வந்துட்டோமே 8:30க்கு வந்துட்டோமே. இப்போ நீங்க ரோடு மேலே இல்லை வச்சிருக்கீங்க, அங்கிருந்து நாங்கள் 4 பிடிச்சா நேரம் வந்துடும் பாஸ்டர். ஆனா மதுரைக்குள்ள இருந்து நிறைய ஆட்கள் என்ன செய்யல, எங்க பக்கத்துல சபை இல்லைங்களா, இப்படியே கார்பரேஷன் குழாய் மாதிரி முக்கு முக்கு வச்சா என்னத்துக்காக இருக்கு? நாங்க ஜீவ தண்ணீரை கொடுக்கிறோம், அதனால நீங்க என்ன பண்ணணும், தேடித்தான் வரணும். அல்லேலூயா. என்னை கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ கிறிஸ்துவை குறித்த வெளிப்பாடுகள் என்பது மாம்சத்திற்கும் இரத்தத்திற்கும் அப்பாற்பட்ட வெளிப்பாடாக இருக்கிறது. அந்த வெளிப்பாடுகளை நாம் பெற்றுக்கொள்ளும் போது திறவுகோள்களை நமக்கு தேவன்
தருகிறார், துரிதப்படுத்தினார், திரவ கோல கொடுத்துட்டார். கொடுத்துட்டு என்ன சொன்னார் தெரியுமா, நீ என்ன கற்றியோ அதை நான் அங்கே கட்டுறேன், நீ என்ன கட்ட விழுக்கிறியோ அதை நான் அங்கே என்ன செய்றேன். சோ த கிங்டம் ஆஃப் காட் இஸ் வில்லிங் டு இமிட்டேட் யூ இஃப் யூ கேன் இமிட்டேட் கிரைஸ்ட். கிறிஸ்துவை சரியாக நீங்கள் பின்பற்றுகிறவர்களாக இருந்தால் உங்களை பின்பற்ற பரலோக ராஜ்யமே ரெடியா இருக்கு. வெயிட் பண்ணுப்பா, அவன் என்ன செய்யறான்னு பார்ப்போம். அதையே நம்மளும் என்ன செய்வோம், செய்வோம். பரலோகம் ஒன்றை ஆமோதித்தால் அது அப்படியே நடந்து விடுகிறது. ஹல்லேலூயா, ப்ரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவை பற்றி சரியான வெளிப்பாடு பெற்றுக்கொண்டு நீங்கள் எவைகளை செய்கிறீர்களோ அவைகளையெல்லாம் வாய்க்கும்படி தேவன் செய்கிறார். அவைகளை ஆமோதிக்கிறது பரலோகம். ஹல்லேலூயா. எதை கட்டினாலும், எதை கட்டவிழ்த்தாலும் அதை அப்படியே செய்ய தேவன் ஆயத்தமாக இருக்கிறார். அப்ப துரிதப்படுத்தினார், அதுக்கப்புறம் திறவுகோள்களை தந்தார். இதுதான் பதினாறுல இருக்கு. அப்படியே பதினேழாம் அதிகாரத்துக்கு வரும்பொழுதுதான் ஆறு நாளைக்கு பின்பு அவங்களை என்ன செய்யறாரு, மறுரூப மலைக்கு கூட்டிட்டு போறாரு. ஹல்லேலூயா, ப்ரைஸ் தி லார்ட். நமக்கு சொல்ல முடியாது ஏன் இவங்களை மட்டும்னு சொல்ல முடியாது. பன்னெண்டு பேர்ல இருந்து இந்த மூணு பேர் மட்டும் என்ன பண்ணிக்கிறாரு, கூட்டு. நம்ம சொல்ல முடியாது. ஆனா நம்ம நம்மளை தேத்திக்கிறதுக்கு ஒரு பதில் கொடுக்கணும். ஒரு தேத்திக்கிறதுக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னா, பேதுரு எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தான்ல, எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தான்ல, அது ஒரு ரீசன் இல்லையா. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் இடி முழக்கத்தின் மக்கள், அப்படித்தானே. இவங்க ரெண்டு பேர் யாரு, இடி முழக்கத்தின் மக்கள். இவங்க தாய் வந்து ஆண்டவர்கிட்ட ஒரு விண்ணப்பம் பண்றாங்க, என்ன தெரியுமா, உங்களுடைய ராஜ்யத்துல நீர் வரும் பொழுது என் மகிங்கல்ல ஒருத்தன் உங்க வலது பக்கம் தெரியும், இன்னொருத்தன் ரெண்டு பேரையும் பாடி கார்டா வச்சுக்கோங்க, பிளாக் கேட்டா போட்டுருங்க. சோ ஒரு தாயுடைய ஜெபம் என்னைக்குமே முக்கியமானது, அதனாலதான் நான் ரசிக்கப்பட்டிருக்கேன். அல்லேலூயா. சோ ஒரு தாயின் மன்றாட்டு, இன்னும் ஒன்று பேதருடைய அர்ப்பணிப்பு, இதெல்லாம் பார்த்து அதனாலதானா தெரியாது. இது எதுவுமே இல்லைனாலும் அவர் நினைச்சா நம்ம என்ன செய்ய முடியும், கூப்பிட்டு நமக்கு கற்றுத்தர முடியும். ஏன்னா எதையுமே நாம் தகுதியின் அடிப்படையில் பெற்றுக்கொள்வது இல்லையே, எல்லாமே கிருபையினாலதானே பெற்றுக்கொள்கிறோம். இந்த மூன்று பேர் ஆறு நாளைக்கு பின்பு பன்னிரெண்டு பேர்ல இருந்து ஒரு மூணு பேரை தூக்கிட்டு போறாரு, மேல கூட்டிட்டு போறாரு. கூட்டு போயிட்டு என்ன சொல்றாரு தெரியுமா, நான் முதலாவது எடுத்த உடனே துரிதப்படுத்தினேன், இரண்டாவது திறவுகோள்களை தந்தேன், மூணாவது என்ன செய்ய போறேன்னா உங்களை நான் தொடப்போறேன். நான் மறுரூப மலைக்கு உங்களை அழைத்து சொல்வதற்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. என்ன காரணம், I want to touch you and I want to enhance your vision. உன்னுடைய பார்வையை தரிசன பார்வையா மாற்ற போறேன். அல்லேலூயா, ப்ரைஸ் தி லார்ட். முதலாவது படிப்பினையிலே நடையை மாற்றினார். ஒரு வீர நடை போடும்படி, அதிகாரத்தை புரிந்து கொண்டவர்களாய் நடக்கும்படி செய்தார். இரண்டாவது படிப்பினையிலே சிந்தனைகளை மாற்றினார், அவனுடைய மைண்ட் செட்டையே மாத்தினார். ரைட் ரெவலேஷன் வில் கிவ் யூ அத்தாரிட்டி. மூணாவது என்ன பண்ணார் அப்படின்னா, ஒரு டச் ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஒரு விஷன் என்ஹான்ஸ்மெண்ட், அவனுடைய பார்வையை என்ன செஞ்சிருக்கு, இப்ப இனிமே இவனுக்கு இவர்களுக்கு ஏறெடுத்து பார்க்க தெரியும். ஹல்லேலூயா, ப்ரைஸ் தி லார்ட். இயேசுவின் கண்ணோட்டம் இவர்களுக்கு தெரியும். சோ அந்த டச் என்ன பண்ணுச்சு அப்படின்னா, அவருடைய பார்வையை அவர்களுக்குள்ளே கொண்டு வந்தது. அவர்கள் கண்களை திறந்து பார்த்தார்கள். மோசையும் பார்க்கல, எலியாவையும் பார்க்கல, இயேசு ஒருவரை மாத்திரம் பார்த்தார்கள். ஹல்லேலூயா, ப்ரைஸ் தி லார்ட். எனவே முதலாவது துரிதப்படுத்தினார், திறவுகோள்களை தந்தார், மூன்றாவதாக தொட்டார். ப்ரைஸ் தி லார்ட், ஆமென். இந்த பதினேழாம் அதிகாரத்தை எடுத்தீங்கன்னா அதுல மூணு காரியம் இருக்கு.
இதுல சொன்ன கடைசி காரியத்தை அதுல நான் முதல் காரியமா போட்டிருக்கேன். இந்த மூணு சொல்லி நம்ம முடிக்க போறோம். முதல் காரியம் என்ன அப்படின்னா ஒரு தொடுதல், தொட்டார் அப்படிதானே. இந்த தொடுதல் என்ன பண்ணிருச்சு அப்படின்னா பார்வைய மாத்திருச்சு. அதுக்கு உதாரணம் தான் என்ன கொடுத்தேன் அப்படின்னா ஆபிரகாம் பத்தி பேசுறேன். பார்க்க முடியாதத பார்க்கிற ஒரு பார்வை. அதுவரைக்கும் அங்கேதான் இருந்தது என்று தெரியாமல் இருந்தவைகளை தென்படுத்தும் ஒரு பார்வை. அதைத்தான் எலிசாவுடைய வேலைக்காரனுக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். ஆண்டவரே இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்து தாரும். அங்கே இருந்த ரதங்களை, அங்கே இருந்த அக்கினிமயமான குதிரைகளை அவன் பார்க்கும்படி கிருபை செய்தான். நான் நம்புகிறேன் இந்த வாரத்துல இதுவரைக்கும் நீங்கள் கண்டிராதவைகளை கர்த்தர் உங்களை கொண்டு காண செய்வார். நான் இதுவரைக்கும் அதை பார்க்கவே இல்லையே, இனிமே நீங்க அதை பார்ப்பீங்க. யோவான் 1:50 என்று சொல்கிறது, இதிலும் பெரிதானவைகளை அரிதானவைகளை காண்பாய். விசுவாசிக்கிறீங்களா? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். அப்ப இந்த தொடுதல், இந்த தொடுதல் எதுக்கு அப்படின்னா இதிலும் பெரிதானவைகளை அரிதானவைகளை புதிதானவைகளை பார்க்க போகிறீர்கள் இந்த நாட்களிலே. அப்ப ஆயத்தம் பாருங்க, ஆண்டவரே என்ன நீங்க உமது அபிஷேக வல்லமையினால் தொடுங்க. அந்த தொடுதல் என்னை விசேஷப்படுத்தி இருக்கிறது. நான் பெரிதானவைகளை பார்ப்பேன், அரிதானவைகளை பார்ப்பேன், புதிதானவைகளை பார்ப்பேன். விசுவாசிக்கிறீங்களா? முதலாவது தொட்டார்னு போட்டிருக்க. ரெண்டாவது மத்தேயு 17 அதுல 15-18 வரைக்கும் வாசிக்கினா அங்க தோல்வியை ஜெயமாக்கி, ரொம்ப முக்கியமான வாசலாம். அத மத்தேயு 17:15-18 வரைக்கும். ஆண்டவரே என் மகனுக்கு இறங்கும், அவன் சந்திர ரோகியாய் கொடிய வேதனைப்படுகிறான், அடிக்கடி தீயிலும் அடிக்கடி ஜலத்திலும் விழுகிறான், அவனை உம்முடைய சீஷர்களிடத்தில் கொண்டு வந்தேன், அவனை சுஸ்தமாக்க அவர்களால் கூடாமற் போயிற்று என்றான். இயேசு பிரதித்திரமாக, விசுவாசம் இல்லாத மாறுபாடுள்ள சந்ததியே, எதுவரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன், எதுவரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையா இருப்பேன், அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். இயேசு பிசாசை அதட்டினார், உடனே அது அவனை விட்டு புறப்பட்டது. உடனே அது அவனை விட்டு என்ன புறப்பட்டதா? அந்நேரமே அந்த இளைஞன் சுஸ்தமானான். அந்நேரமே அந்த இளைஞன் சுஸ்தமான. இதுல ரெண்டு காரியம் குறிப்பிடணும். அந்நேரமே அதே இடத்துல அப்படிதானே. அப்ப ரெண்டாவது காரியமாக நான் உங்களை பார்த்து சொல்கிறேன் என்ன அப்படின்னா, எங்கே நீங்கள் தோல்வியை சந்தித்தீர்களோ அங்கேயே தேவன் வெற்றியை தருகிறார். அல்லேலூயா. எந்த இடத்துல அந்த தோல்வி பதிவு செய்யப்பட்டதோ அதே இடத்திலே ஜெயமும் பதிவு செய்யப்படுகிறது. தோல்விய வெற்றியா மாற்றுகிறார். அல்லேலூயா. அவர் தொடுகிறார், அதன் விளைவு பெரிதானவைகளை நீங்கள் பார்ப்பீர்கள். இரண்டாவதாக அவர் தோல்வியை ஜெயமாக்குகிறார். எங்க தோல்வியை ஃபேஸ் பண்ணீங்களோ, எங்க தலை குனிந்து நின்றீர்களோ, அங்கேயே உங்கள் தலைகளை உயர்த்தி உங்களை நிமிர்ந்து நிற்க பண்ணுவார். அல்லேலூயா. இந்நாட்கள் நடக்கும். நீங்க விசுவாசிச்சா, உட்கார்ந்து இருக்கிற எல்லாரும் விசுவாசிச்சா. அல்லேலூயா. சிலருடைய வாழ்க்கையில எனக்கு ரொம்ப வேடிக்கையா இருக்கும். அவனை பத்தி ஆண்டவர் லண்டன் அமெரிக்கா என்னமோ சொல்லியிருப்பாரு, ஆனா இன்னும் அவன் எங்க இருப்பான் தெரியுமா? ஆண்டிப்பட்டியிலே உட்கார்ந்துருக்கும். ஏன் அப்படின்னா, இந்த வழி ஓரமாய் விதைக்கப்பட்ட விதை மாதிரி அவன் இருதயம் இருந்திருக்கு. அது ஒன்னையுமே என்ன செய்யல, ஏற்றல. தீர்க்க தரிசன வார்த்தை, அதனாலதான் நம்ம சொல்லித்தரோம். ஒரு ப்ராஃபெட்டிக் வேர்டு வரும் பொழுது Amen, I receive it. நான் அதை என்ன செய்கிறேன்? ஏற்றுக்கொள்கிறேன். அல்லேலூயா. நம்ம என்ன நினைக்கிறோம்? அவர் சொல்லிட்டார்ல, அவர் நான் எங்க உட்காந்துருந்தாலும் சரி அவரா பார்த்து உன்னை ஏரோப்ளைன் ஓட்டுவேன்னு சொல்லியிருந்தா அட்லீஸ்ட் ஏரோப்ளைன்ல போகவாது என்ன செய்யணும்? ஒரு விருப்பம் இருக்கணுமா இல்லையா? ஆண்டவரே எனக்கு ஆடிக்காரை தாரும். ஆடி இல்லை, எல்லா நாளும் தருவார். மோத போய் லைசன்ஸ் எடு இல்லையா? லைசன்ஸே எடுக்கிறது இல்ல. அப்புறம் ஆடிக்காரைக்கு ஆடிக்கார, ஆண்டவரே நான் ஆடி ஆடி ஆடிக்காரை கேட்கிறேன். ஒண்ணுமே நடக்காது. விசுவாசிக்கணும்,
ஏற்றுக்கொள்ளணும், அந்த விசுவாசத்தை செயல்படுத்தணும். அல்லேலூயா. இன்னும் மூன்று நாளைக்குள்ளே இந்த யோர்தானை கடந்து போவீர்கள் அப்படின்றது யார் சொன்ன வார்த்தை? ஆண்டு சொன்ன வார்த்தை. அதுக்கப்புறம் இன்னொன்னு சொன்னார், ஆசாரிகள் தங்கள் கால்களை வைக்கணும்ப்பா. ஆசாரி வைக்க மாட்டேன்னு நினைச்சிட்டான்னு வச்சுக்கோ, நான்லாம் காலில் வைக்க முடியாதுப்பா, புறவாக இது ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னா மூணு வருஷம் ஆனாலும் அங்கே தான் என்ன பண்ணியிருப்பான், உட்காந்துருந்துட்டு ஆண்டோட கேட்குறான், ஆண்டு வரை மூணு நாள்னு சொன்னீங்க, இப்போ மூணு வருஷம் ஆச்சு, 30 வருஷம் ஆனாலும் நீ போக மாட்டேன், ஏன் உன்னை விசுவாசத்துக்கு என்ன இல்லை, ஒரு எனர்ஜி இல்லை, செயல்படலை. ஃபர்ஸ்ட் யூ ஹாவ் டு ரிசீவ் த ப்ரோஃபெட்டிக் வேர்ட், தென் யூ ஹாவ் டு அலைன் டு காட்ஸ் வில் அண்ட் பி வில்லிங் டு ஆக்டிவேட் யுவர் ஃபெய்த். ஆண்டவரே நீங்க என்ன சொல்றீங்களோ அதை செய்யறதுக்கு நான் என்ன பண்றேன், ஆயத்தமா இருக்கேன். அல்லேலூயா, ப்ரைஸ் தி லார்ட். நாம கிறிஸ்துவோடு இணைக்கப்படாம நம்முடைய வாழ்க்கை ஆவிக்குரிய நிலையில் மாற்ற அடையாமல் யாரோ நமக்கா ஜோமனா எல்லாமே நடந்துரும் என்று நினைப்பது தவறு. அல்லேலூயா, ப்ரைஸ் தி லார்ட். புரியும், இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன், வேற என்ன பண்றது இல்லையா. சரி, கர்த்தர் நல்லவர். இரண்டாவது தோல்வியை ஜெயமாக்கினார். மூணாவது என்ன அப்படின்னா, மத்தேயு 17:27 தேவைகளை சந்தித்தார். வரி கட்டணும்ன்ற ஒரு சூழ்நிலை வந்துருச்சு, ஆண்டவர் நம்பினாரு, தேவைகளை சந்தித்தார். உங்க தேவைகளையும் சந்திப்பார். ப்ரைஸ் தி லார்ட். இதுவரைக்கும் உங்களுக்கு தெரிந்திராதவைகளை, கண்டிராதவைகளை கர்த்தரின் நாட்களிலே உங்களை கொண்டு காண செய்வார். பெரிதான காரியங்களை காண்பீர்கள், அரிதானவைகளை காண்பீர்கள், புதிதானவைகளை காண்பீர்கள். இரண்டாவது, உங்களுடைய தோல்வி எங்க இருந்துச்சோ அதே இடத்துல அந்த தோல்வியை ஜெயமாக மாற்றுவார். ப்ரைஸ் தி லார்ட். மூன்றாவதாக, தேவைகளை எல்லாம் சந்திப்பார். அல்லேலூயா. இந்த காசு யாருடையதா இருந்திருக்கும், இந்த வெள்ளிக்காசு யாருடையதா இருந்திருக்கும் சொல்லுங்க, பரவாயில்ல சத்தமா சொல்லுங்க, யாருடையது? ஆண்டவருடையதா? ஆண்டவர் தான் அச்சடிச்சாரு, ஆண்டவருடையது, யாரோ ஒருத்தருடையது இல்லையா. ராயனுக்கு சேர வேண்டிய ஒன்று, ராயனுக்குரியதை ராயனுக்கும் தேவனுக்குரியதை தேவனுக்கும் செலுத்துங்கள். யாரோ காசுனா எல்லாருக்குமே காசு தானே, எல்லாருக்குமே காசு தானே. நீங்க போய் தேடி போய் காலையில மெரினா பீச்னு போய் காசு சுத்தி தூக்கி அடி போட்டு வருவீங்களா? இல்ல, யாரிடத்திலோ யாரோ அதை உரிமை பாராட்டினவர்கள் தவற விட்டார்கள். அதனுடைய அது விலையேறப்பெற்றதுதான், ஆனா அது என்ன பண்ணிட்டாங்க, தவற விட்டாங்க. ஐ மிஸ்ட் இட், வாஸ் ப்ரஷியஸ் டு மீ, பட் சம்ஹவ் ஐ மிஸ்ட். யாரோ நம்மை உரியவர்களாக, நம்மை உரிமை பாராட்டின யாரோ நம்மை ஒருவேளை தொலைத்திருக்கலாம், ஆனால் நம்மை தொலைக்கவே கூடாது என்று நினைக்கிற தேவன் நாம் தொலைந்த இடத்திலிருந்து நம்மை தேடி எடுக்கிறார். அல்லேலூயா, ப்ரைஸ் தி லார்ட், ஆமென். காண அவர் கல்யாண வீட்டில் அந்த வேலைக்காரங்கள் அந்த ஓனர் டிசோன்மெண்ட் போயிட்டான், அவ்வளவுதான். ஆனா இயேசு அந்த வேலைக்காரர்களையே தெரிந்து கொண்டு, உன் எஜமானை கைவிட்டுருக்கலாம்ப்பா, ஆனா நான் புது எஜமான ஆவாரேன், உன்னை கொண்டே மகிமையிலப்படுத்துகிறேன். எனக்கு சீஷர்கள் இருக்கிறாங்க, நான் சொன்னதை செய்யறதுக்கு ரெடியா இருக்காங்க, ஆனாலும் உன் எஜமா உன வேணான்னு விட்டுட்டு போயிட்டான், குறைவு வருவதை கண்டு மறைந்து போனான் இல்லையா, அதனாலே நான் உங்களை கொண்டே அற்புதத்தை செய்கிறேன். 1 Samuel 30 பார்க்கும் பொழுது அங்கே சொல்றான், அமலேக்கரால் கைவிடப்பட்ட அந்த எகிப்தியன் சொல்றான், அந்த பிள்ளையாண்டான், 3 நாளைக்கு முன்னே என் எஜமான் என்னை கைவிட்டான். ஆனா தாவீது பிலவட் அவர் வந்து என்ன பண்றார் தெரியுமா, அவனுக்கு உயிர் கொடுத்து அவனை ஒரு வழிகாட்டியாய் மாற்றுகிறார். அல்லேலூயா, ப்ரைஸ் தி லார்ட், ஆமென். அப்ப என்னை கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் விலையேறப்பட்டவர்கள், உங்களை உடையவர்கள், உங்களை உரிமை பாராட்டுகிறவர்கள், ஒருவேளை தற்செயலாகவோ தெரியாமலோ
தொலைத்து போனால் கூட விழுந்துருச்சு. எவனோத்தன் கப்பல்ல போறவன் டபக்குன்னு கீழே போட்டான்னு தெரியாதனமா, அவனால் அதை ரீச் பண்ண முடியல. அவன் எவ்வளவு உரிமை பாராட்டினாலும் அதை அவனால் எடுக்க முடியாது. ஆனா கர்த்தர் பார்க்கிறாரு, எனக்கு அது தேவை, அதை ரீச் பண்றாரு. ஹல்லேலூயா, ப்ரைஸ் தி லார்ட். ஐ வாண்ட் டு டெல் யூ, வேர் எவர் யூ ஆர் லாஸ்ட், காட் இஸ் ரீச்சிங் அவுட் டு யூ. ப்ரைஸ் தி லார்ட். நீ தொலைந்து போனது எந்த இடத்துலனாலும் இருக்கலாம், ஆனால் நீ இருக்கும் இடத்தில், நீ விழுந்து கிடக்கும் இடத்தில் உன்னை தேடி ஆண்டவர் வருகிறார். ஹல்லேலூயா, ப்ரைஸ் தி லார்ட். விசுவாசிக்கிறீங்களா? அப்போ உங்க தேவையை சந்திக்க அவர் என்னனாலும் செய்வார். அல்லேலூயா. எனவே நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். ஏன்னா ஒரு ஆண்டவர் அறியாத ஒரு ஸ்திரீ, ஆண்டவரை யாருன்னே தெரியாத ஒரு ஸ்திரீ, அவங்களை கர்த்தர் ஆசீர்வதிச்சார். ஒரு பிசினஸ் உமனாக மாறினாங்க, ஒரு ரெஸ்டாரண்ட்லாம் வச்சாங்க. இந்தியாவில் இல்லை, இந்தியாவுக்கு வெளியில் ஒரு நாட்டில் அவங்க என்கிட்ட ஒன்று சொன்னாங்க, பாஸ்டர் என்னுடைய ரெஸ்டாரண்ட்டை தொடர்ந்த உடனே ஃபர்ஸ்ட் பிஸ்னஸ் எது வருதோ அதில் நான் பாதி எடுத்து ஆண்டவருக்குன்னு வச்சிருவேன். இப்படி நான் சேர்த்து வைத்திருக்கிற பணம் உண்டு, நான் அதை என்ன செய்யட்டும் என்று கேட்டாங்க. நான் சொன்னேன், உங்களுக்கு ஊழியம் செய்கிற எந்த ஊழியக்காரராக இருந்தாலும், அல்லது நீங்கள் தற்செயலாக எங்கேயோ சந்திக்கிறீங்க, அந்த ஊழியக்காரங்கள் யாரா இருந்தாலும் அவர்களை கனப்படுத்த முடியாது, அவங்களுக்கு கொடுங்க, ஏதோ ஒரு ஊழியத்துக்கு யூஸ் ஆகும். அதை சொல்லிட்டு நான் அடுத்த வார்த்தை அவங்களுக்கு கேட்டேன், இது உங்களுக்கு யார் சொல்லி கொடுத்தான்னு கேட்டேன். இது உங்களுக்கு யார் சொல்லி கொடுத்தார்? ஏன்னா இப்படி ஒரு உபதேசத்தை நாங்களே சபையில் என்ன பண்றது இல்லை, பண்றது இல்லையே. சீரியஸான விஷயமாச்சே இல்லையா? நாம் மாட்டில் உங்களுக்கு கிடைக்கிற லாபத்திலே, முதலாவது கிடைக்கிற லாபத்தில் பாதி எடுத்து ஆண்டர் கொடுங்க அப்படின்னா அடுத்த வாரமே என்ன பண்ணிக்கலாம், அப்படியா நான் இப்ப பகத் சர்ச்சுக்கே போயிடுறேன். என கேட்கிற தேவண்டி பிள்ளைகளே, நான் கேட்டேன், யார் உங்களுக்கு சொல்லி கொடுத்தா தசவமாக செலுத்தணும் அப்படின்றத ஆபிரகாமுக்கு யாரு சொல்லி கொடுத்தா? ஏன்னா நியாயப்பிரமாணத்துக்கு பிறகுதான் அந்த சத்தியமே வருது. ஆனா நியாயப்பிரமாணத்திற்கு முந்தி வாழ்ந்த ஆபிரகாம் தேவனுக்கு சிநேகிதனா இருந்தபடினால் தேவனே சொல்லி கொடுத்தா. இந்த அம்மா என்ன சொல்லாங்க தெரியுமா பதிலு? எனக்கு ஆண்டவர் தான் சொல்லி கொடுத்தாரு. ஆண்டவர் சொல்லி கொடுத்தாரா? எங்க இருந்து சொல்லி தந்தாரு? அவருடைய வார்த்தையில்தான் பாஸ்டர். எந்த வார்த்தையிலிருந்து? இந்த அதிகாரத்தை எடுத்து இந்த வசனத்தை எனக்கு காமிச்சு அந்த அம்மா சொல்லுது, முதலாவது அகப்படுகிற மீன், அதன் வாயிலே ஒரு வெள்ளிப்பணம் இருக்கும், அது பாதி எனக்கு பாதி என்ன ஆசீர்வாதம். அல்லேலூயா, ப்ரைஸ் தி லார்ட். But you have to get a revelation from God's word to do something, and that will bless you. Praise the Lord. அந்த அம்மா பயங்கரமா ஆசீர்வாதமா இருக்கு. நம்ம எல்லாம் வந்து எப்படி சீனர்களுடைய சாப்பாட்டை விரும்பி சாப்பிடும் அப்படிதானே? கடை வச்சிருக்கிறவன் சும்மா இங்க இருக்கிற பக்கத்துல இருக்கிற ஊமச்சி வளத்துக்காரனா இருப்பான். ஆனா அவங்கிட்ட என்ன வச்சிருக்கான்? ஃபாஸ்ட் ஃபுட் அப்படின்னு வெளியே போட்டு, ஃபாஸ்ட் ஃபுட் தமிழில் போட்டு உள்ளுக்குள்ள என்ன வச்சிருப்பான்னு பார்த்தீங்கன்னா, நூடுல்ஸ், ஃப்ரைட் ரைஸ். ஏ, இதெல்லாம் நம்மளோடது இல்லையா ஐயா? குளிப்பணியாரமும் கார உடையும் தானே நம்ம சாப்பிட்டு இருந்தோம். என்னங்க சார், பூரா நம்ம பூரா பார்த்து விற்கிறான் பாருங்க. சிக்கன் 65, 75, 35 எதுனாலும் உங்களோட எவ்வளோ காசு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கிறோம். அல்லேலூயா. அந்த மாதிரி அந்த வேற நாட்டில் அந்த அம்மா கடையில் சீனர்கள் வந்து என்ன பண்ணுறான், செமையாக சாப்பிட்டுட்டு இருக்கான். வடையை சாப்பிட்றான், முட்டை போண்டாவும் சாப்பிட்றான், எல்லாம் சாப்பிட்றான். அங்கே நிறைய சீனர்களுடைய கடை இருக்குது, அதெல்லாம் என்ன செய்யுது, காலியாக கிடக்கு ஃபுட் கோர்ட்டில். இந்த அம்மா உட்காந்து என்ன பண்ணுது, ஊருட்டி போட்டுக்கிட்டு இருக்கு. அது பாட்டில் பயங்கர அமோக என்ன, நான் இதுதான், என்னை கனம் பண்ணுகிறவனை நான் கனம் பண்ணுகிறேன். யாரும் சொல்லித்தரல, யாரும் நிர்பந்திக்கலை. அந்த அம்மாவுக்கு இந்த வசனத்தை பார்த்தோன்னே, ஓ அப்ப முதலாவது அகப்படுற மீன்னா இப்படி கொடுக்கணும் போல இருக்கு. அந்த அம்மா அப்படி செய்ய ஆரம்பித்தார்கள், கர்த்தர் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா, ப்ரைஸ் தி லார்ட். எனவே நீங்களும் அதே பார்த்து காப்பி அடிங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். கோ அக்கார்டிங் டு தி ரெவலேஷன் தட் காட் கிவ்ஸ் யூ. ஒவ்வொரு காரியத்தை குறித்தும் உனக்கு கர்த்தர் என்ன வெளிப்பாடு கொடுக்கிறாரோ அதன்படி செய். அது தேவன் அருளுகிற வெளிப்பாடாக இருக்கிற பட்சத்தில் அது நிமித்தமாய் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார்.
பிரைஸ் தி லார்ட். எனவே ஒரு விசேஷத்தை தொடுதல், அதன் விளைவாக இதுவரைக்கும் கண்டிராதவைகளை நீங்கள் பார்க்க போறேன். உங்க ஏறெடுத்து பார்க்கிற ஒரு பார்வை கத்தர் கொடுக்கிறார். இரண்டாவது, தோல்வியை ஜெயமாக்குகிறார். எங்கே தோற்று நின்றீர்களோ அதே இடத்தில் அந்த தோல்வியை ஜெயமாய் மாற்றுகிறார். மூணாவது, தேவைகளை அற்புத விதமாய் சந்திப்பார். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். நன்றி ராஜாவே, நன்றி ராஜாவே, நன்றி ராஜாவே. ஹல்லேலூயா, தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். கொடுங்க. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கை எல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, மாராவின் தண்ணீரெல்லாம் மதுரமாக மாறி போகும். மாராவின் தண்ணீரெல்லாம் மதுரமாக மாறி போகும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும், ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். நன்றி ஆவியானவரே, உம்முடைய வார்த்தைகளை நீர் அனுப்பி இருக்கிறதற்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, ஒரு புதிய பார்வை, கிறிஸ்துவை முதன்மைப்படுத்துகிற ஒரு பார்வை, ஏறெடுத்து பார்க்கும் ஒரு பார்வை, அப்படிப்பட்ட ஒரு அதிசய பார்வை தாங்க. இதுவரைக்கும் கண்டிராதவைகளை காணும்படிக்கு உம்முடைய தொடுதல் இன்னும் பலமாய் எங்கள் வாழ்க்கையிலே கடந்து வரட்டும். தோல்விகள் எல்லாம் ஜெயமாய் மாறட்டும் ஆண்டவரே. எங்கே தோல்விகளை சந்தித்து நிந்தைகளையும் அவமானங்களையும் சுமந்து தலைகுனிந்து நின்றோமோ, அதே இடத்திலே நீர் கடந்து வந்து தோல்வியை ஜெயமாய் மாற்றுவீராக. தேவைகளை எல்லாம் அற்புத விதமாய் சந்திப்பீராக. ஆண்டவரே, உம்மை கனப்படுத்தும்படி எங்களுக்கு கற்றுத்தாரும். நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. பழைய ஏற்பாட்டுல உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற்பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணுவாயாக. ஆவியானவரே, எங்களை அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே. உமக்கு பிரியமானதை செய்ய, உமை கனப்படுத்த இன்னும் எங்களுக்கு உதவி செய்யும். எங்களை தாழ்த்துகிறோம். இந்த வாரம் முழுவதிலும் உம்முடைய பிள்ளைகள் கையிட்டு செய்யும் ஒவ்வொரு கிரியலையும் ஆசீர்வதிங்க. இப்படி போக்கையும் வரத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. கண்மணி போல காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. இன்னும் ஆழமாய் எங்களுடைய பேசி இடைப்பட்டு துரிதப்படுத்தும் காரியங்களிலே நாங்கள் துரிதமாய் சென்று கற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. திறவுகோள்களை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. உம்முடைய தொடுதலுக்காக நாங்கள் இயங்குகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென்.